தமிழர்களே வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான 10 டெலிகிராம் பாட்ஸை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பாட்ஸ்லாம் உங்கள் டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன், கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட் ஆன் பண்ணிக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் செகண்ட் அப்படி கிடையாது. அந்தந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பாட்டோட யூஸ் என்னென்னா, நார்மலாக இப்போ நம்ம ஃபோட்டோவில் உள்ள பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நிறையா வெப்சைட்ஸு அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டெலிகிராம்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பாட்டு. ஸோ இதை எப்படின்னு பார்க்கலாம். சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், நான் சொல்கிறத வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு ஏஐ ஸ்பேஸ் பேக்ரவுண்ட் ஸ்பேஸ் ரிமூவர் பாட். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துங்க, இது யூசர் நேமு ஃபஸ்ட்டு இந்த பாட் தான் வரும். கிளிக் பண்ணுங்கள் பாட்டை. ஸோ இந்த பாட்டோட யூஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பான், சென்ட் மீ பிக்சர்ஸ் ஐ வில் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃபார் யுவர் நீ போட்டு வித்தின் செகண்ட்ஸ். இப்போ ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ நீ எந்த ஃபோட்டோவில் உள்ள பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒன்று சென்ட் பண்ணுறேன். அன்பே அன்பே நீ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் உள்ள பேக்ரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அதை வந்து பிஎன்ஜியாகவும் நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது பிஎன்ஜி வேணும்னா நீங்கள் பிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ஜேபக்கு. ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னா உங்களால் ஒரு 3 ஃபோட்டோ வரையும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், டெய்லி கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் போனால் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நீங்கள் 3 ஃபோட்டோ வரையும் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நீங்கள் 3 ஃபோட்டோ வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான பாட்டு. அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டெலிகிராமில் வச்சு இதை பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது ரெஃப்ரல் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துங்க, ரெஃப்ரல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த லிங்க்கை வந்து அப்படியே காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த பாட்டை யூஸ் பண்ணுற மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக 5 ஃபோட்டோஸ் ரெஃப்ரல் கோட்டாவில் வந்து ஆட் ஆகும். ஸோ இங்கேருந்து பாருங்கள், கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் பாட்டோட யூஸ் என்னென்னா, நார்மலாக இப்போ நம்மள்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லோ குவாலிட்டியான இமேஜஸை ஹை குவாலிட்டியாக மாற்றலாம், அது அந்த ஃபோட்டோ வந்து அப்ஸ்கேல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு பாட் இருக்குது டெலிகிராமில். ஸோ பார்க்கலாம். இப்போ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு அப்ஸ்கேலர் ஸ்பேஸ் பாட் அப்படின்னு போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேமரா ஐக்கான் போட்டு ஒரு பாட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பாட்டோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் கொடுப்போம். இங்கே வந்து பாருங்கள், ப்ளீஸ் சென்ட் ஏ ஃபோட்டோ அண்ட் இட் விட் அப்ஸ்கேட் ஃபார் யூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள், அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 4.5 MB வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாக வந்து வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப எதுவுமே தெரியாத மாதிரி இல்லாமல் லைட்டாக ஓரளவு லோ குவாலிட்டியாக இருந்தால் இது வந்து ரொம்ப நல்லாவே அவுட்புட் வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ இங்கேருந்து பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது இங்கே ஃபோட்டோ. ஸோ உங்களுடைய ஃபோட்டோ லோ குவாலிட்டியாக இருக்குது, அதை ஹை குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு அப்ளிகேஷன் வெப்சைட்ஸ்லாம் தேவையில்லை. இந்த டெலிகிராம் இந்த பாட்டே வந்து போதும். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பாட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம பார்க்க போகிற தேர்ட் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் பாட்டு. டெலிகிராமில் நீங்கள் மூவி சேனல்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம டோரண்ட்டோட மேக்னெட்டிக் லிங்க் வந்து எடுப்போம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து வெப்சைட் மூலிமா எடுப்போம், பட் இதை நம்ம டெலிகிராம்லேயே பண்ணலாம். அதுக்கு ஒரு பாட் இருக்குது, சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு டோரண்ட் ஹண்ட் பாட் அப்படின்னு போடுங்க. டோரண்ட் சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாட் வரும். ஸோ இதுதான்
ஸோ பாட்டோட யூஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளோட லாங்குவேஜ் வந்து கேட்குது, நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெண்டிங் டொரண்ட்ஸ், பாப்புலர் டொரண்ட்ஸ், டாப் டொரண்ட்ஸ், ப்ரௌஸ் டொரண்ட், இந்த மாதிரி. ஸோ இங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே போதும், ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ட்ரெண்டிங் டொரண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து இதிலே வந்து நிறையா கேட்டகரி இருக்குது. ஸோ இது வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஸோ வந்துட்டு ப்ரௌஸ் டொரண்ட் இருக்கா, நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸோ இங்கே வந்து பாருங்கள், மூவின்னு கொடுத்தோன்னே எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸோட மேக்னெட்டிக் லிங்க்ஸ், ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் நமக்கு தேவையானதை வந்து எப்படி ரேண்டமாக சர்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் உள்ள எதையுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் எந்த இது எடுக்க போகிறீங்களோ, அதாவது மூவியாக இருக்கலாம், ஸோ எதாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? அதை நேமை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஸோ டைப் பண்ணிக்கிறேன். இப்போ சர்ச் கொடுப்போம், அது பாட்டுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து அதில் வரும். ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கரெக்டான நேம் போட்டு இது பண்ணாலும் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து வரும், ஓகேங்களா? ரிசல்ட்டில் நீங்கள் கரெக்டாக அந்த வந்து சூஸ் பண்ணணும், உங்களுக்கு தேவையான ஃபைல் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து கரெக்டாக அதை பிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோன்னே இப்போ அந்த இதோட மேக்னெட்டிக் லிங்க் வந்து வந்துடும். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இதை நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இன்ஃபோன் ஒன்று இருக்கா இதை கொடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இமேஜஸ்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பிக் பண்ண ஃபைல் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து காமிச்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக நம்ம பிக் பண்ண ஃபைல். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான பாட்டு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபோர்த்து பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் இன் ஒன் டூல் பாட்டு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், நான் சொல்கிற வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு ஃபங்க்ஷன்ஸ் ரோபோட் அப்படின்னு போடுங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பாட் வரும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த பாட்டோட ஃபியூச்சர்ஸ்லாம் மேக் ஷார்ட் அண்ட் யூஆர்எல், மேக் ரீட் கியூஆர் கோட்ஸ், என்கிரிப்ட் டீக்ரிப்ட் மெசேஜ், டிரான்ஸ்லேட்டு, அப்புறம் டெக்ஸ்ட் டு வாய்ஸு, ஃபைல்ஸு, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க அந்த பாட்டில். ஸோ இப்போ ஸ்டார்ட் கொடுப்போம். ஸோ இப்போ லாங்குவேஜ் கேட்குது, நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஹாய் உன் நேம் போட்டு ஃபங்க்ஷன்ஸ் ரோபோட் கண்டெயின்ஸ் சீரியஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ், ஓகே, ஷார்ட் அண்ட் யூஆர்எல், பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டட், வெப் சர்ச்சு, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ரீநேம் ஃபைல் கூட கொடுத்துருக்காங்க. அடுத்து போகலாம். வாவ், இமேஜ் டு ஸ்டிக்கர், லோகோ சர்ச், இந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ டெக்ஸ்ட்டு டு வாய்ஸ் இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஓகே, கரண்ட் லாங்குவேஜ் வந்து யூஎஸில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ட்ரை கேட்டு பார்ப்போம். Subscribe to Tech Magazine. Yes, இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு. ஸோ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறேன், அப்படியே டைப் பண்ணுங்கள். அட்டு போட்டு டிடிஎஸ் பாட் அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த ஆர்க் பார்த்தீங்களா, இந்த லோகோ போட்டு இதுதான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச். ஸோ இந்த பாட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டார்ட்டு இங்கே வந்து பாருங்கள், டிரான்ஸ்லேட் எனி டெக்ஸ்ட் டு ஆன் ஆடியோ சப்போர்ட் லாட் ஆஃப் லாங்குவேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்வேஸ் ஸ்பீக் ஸ்லோ வாய்ஸ், இந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்குது. லாங்குவேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். இப்போ ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒன்று இது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆடியோ கன்வெர்ட் ஆயிடுச்சு. கேட்போம். Subscribe to Tech Magazine Winking Face. ஓகே, நம்ம சிக்ஸ்த்தாக பார்க்க போகிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் பாட்டு, கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜில் உள்ள டெக்ஸ்ட்டை மட்டும் ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அதை நம்ம சிம்பிளாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அண்டு இந்த மாதிரி பாட்ஸை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் பிளேலிஸ்ட் வந்து பாருங்கள், யூஸ்ஃபுல் டெலிகிராம் பாட்ஸ். ஓகேங்களா, அதில் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு ஸ்கேனர் டெக்ஸ்ட் ஸ்பேஸ் பாட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டோட யூஸு ஃபாஸ்ட் ஃப்ரீ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட்டு. ஓகே, இப்போ ஹெல்ப். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு புரியாது, ஸோ அதனால தான். ஓகே, இந்த இடத்துல வந்து லாங்குன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கிலீஷ் கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ரொம்ப சிம்பிளாக அந்த இமேஜ் உள்ள டெக்ஸ்ட்லாம் நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த பாட் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம செவன்த்தாக பார்க்க போகிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் ஒரு வீடியோஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா அதை வந்து எக்ஸ்டர்னலாக நம்மளோட ப்ரௌசரில் போட்டு டவுன்லோட் பண்ணலாம். இதை பற்றி ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது போக நம்மளால் டெலிகிராமில் உள்ள வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை பற்றிலாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், நம்ம பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு இருக்குது, சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் வந்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அட்டு போட்டு TG2EXT பாட் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் லிங்க் பாட் அப்படின்னு கொடுக்கும் போட்டிருக்கோம். ஸோ இந்த பாட்டோட யூஸ் என்னென்னா நீங்கள் டாக்குமெண்ட் வீடியோ இந்த மாதிரி சென்ட் பண்ணிங்கன்னா பாட் வந்து ஒரு லிங்க் கொடுக்கும், அந்த லிங்க்கை நம்ம எதில் வேணாலும் போட்டு டவுன்லோட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு ப்ரௌசராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த ஃபைலை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷேரபிள் டெலிகிராம் லிங்க்கு இன்ஸ்டன்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஃபைல் ஷேர் பாட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இங்கே ஸ்டார்ட் கொடுத்தோம்னா அந்த ஃபைல் வரும் மேலே. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கீழே வந்து இருந்தா இருக்கா, ஸோ இதை ஓப்பன் கொடுங்க. ஸோ இங்கேருந்து பாருங்கள் டவுன்லோட் நவ். டவுன்லோடிங் இங்கேருந்து பாருங்கள் கேட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசரில் போட்டுட்டு ஹை ஸ்பீடில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம பார்க்க போகிற எயித்து பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் லவர்ஸ்க்கான பாட்டு. நார்மலாக நம்ம ஒரு மியூசிக் டவுன்லோட் பண்ணோம்னா வெப்சைட்ஸ் போவோம், இல்லை ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுவோம். பட் இதை நம்ம டெலிகிராம்லேயே பண்ணிக்கலாம். ஸோ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு சாங் டிஎல் ஸ்பேஸ் பாட் அப்படின்னு போடுங்க. மியூசிக் டவுன்லோட் பாட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு பாட் வரும் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து பாருங்கள் சென்ட் ஹை குவாலிட்டி சாங் ஃப்ரம் சாங் நேம் ஸ்பாட்டிஃபை சாங் லிங்க் ஜியோ சவன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்டார்ட்டு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சாங்கோட நேமு அப்படி இல்லைன்னா அதோட லிங்க் வந்து தேவைப்படும். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு பீஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த பாட்டை க்ரியேட் பண்ண டெவலப்பர் சேனலில் வந்து ஜாயின் பண்ணால் அப்போ தான் அந்த பாட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் கொடுக்குறேன். இப்போ சர்ச் பண்ணுது பாட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இதா இருக்குது நமக்கு தேவையான அந்த ரிசல்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டேன். ஃபெச்சிங் சாங் டீட்டெயில்ஸ் ஸோ வந்துடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் தேவையில்ல, வெப்சைட்ஸ் தேவையில்ல, டெலிகிராமே போதும். ஸோ மியூசிக் லவர்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, நம்ம பார்க்குற 9th பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் பாட்டு. கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ க்ரியேட்டர்ஸ்க்கு. அதாவது வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மெர்ச் பண்ணுறதுக்கான பாட்டு. இப்போ ஒரு 5 வீடியோ இருக்குன்னா 5 வீடியோ கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவை நம்ம கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா, இப்போ சர்ச் கிளிக் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு டிஜி வீடியோ மெர்ஜ் பாட்டு, ஸோ வீடியோ மெர்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ பாட்டோட யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட். ஓகே, அந்த டெவலப்பர் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். ஸோ இது மாதிரி நிறைய டெலிகிராம் பாட்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, தேவைப்படுற பாட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், ஐ கேன் மெர்ஜ் மல்டிப்புள் வீடியோஸ், 5 வீடியோஸ் இன்ட்டு 1 வீடியோ, ஜென்ரேட் ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் சாம்பிள் வீடியோ கூட இது மூலிமா எடுத்துக்கலாம். ஓகே, ஹெல்ப் கான்ஃபிகர் செட்டிங்ஸ் பிஃபோர் யூஸ். ஓகே, ஃபோட்டோ கஸ்டம் தம்ப்நெயில் செட் பண்ணலாம். கான்ஃபிகர் கரண்ட் செட்டிங், அப்லோடர்ஸ் வீடியோவா இல்லை வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டாக செட் பண்ணிக்கணுமா உங்களுடைய இஷ்டம் தான். அடுத்து சாம்பிள் வீடியோ வேணுமா வேணாமா, ஸ்க்ரீன்ஷாட்டு, கஸ்டம் தம்ப்நெயிலு, கியூ ஃபைல்ஸ் வந்து இத்தனை இத்தனை இது வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதுதான். ஓகே, இப்போ ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், மெர்ஜின் அவுண்ட் இருக்கா, அதை கொடுத்தா மெர்ஜ் ஆயிரும். ஸோ இதுக்கடுத்து இன்னும் வீடியோ ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர், 2 வீடியோ ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 வீடியோஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ மெர்ஜ், இப்போ நான் 2 வீடியோ மெர்ஜ் பண்ணுறேன். ஓகே, அந்த 2 வீடியோ மெர்ஜ் பண்ணி எனக்கு வந்து ஓவராலாக அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீடியோஸ் நீங்கள் மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோ எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த பாட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஸர் பாட்டு. உங்கள் வீடியோவோட ஃபைல் சைஸை கம்மி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்ச் கிளிக் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த கம்ப்ரஸர் பாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம் தான் வச்சுருப்பாங்க, ஸோ அது அப்புறம் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான். இப்போ நான் பாட்டுக்குள்ளே போய்ட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், செட்டிங்ஸ் கஸ்டமைஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் ரீநேம் வீடியோ பண்ணலாம், அப்லோடர்ஸ் வீடியோ. ஸோ வீடியோவே வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன். இப்போ பாட்டோட டெவலப்பர் சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஆல்ரெடி 2 ப்ராசஸர் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி தான், பட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துடும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டெலிகிராம் பாட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள், டைம் இருந்துச்சுன்னா. மீவரில் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.